ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். அவையை புறக்கணித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. சேலம் மேட்டூர் வரையிலான இருவழி ரயில்வே பாதை அமைக்கும் பணிகள் தீவிரம். இந்த மாத இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என ரயில்வே துறை அறிவிப்பு. ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மிளகாய் தொடர் மழையால் சேதம். இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டையில் 20 ஆண்டுகளாக மயானத்துக்கு செல்ல பாதை இல்லாமல் தவிக்கும் மக்கள். உடனடியாக பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை. திருநின்றவூர் நீர்நிலைகளில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று அபாயம். குப்பைகளை கையாள்வதில் கவனம் செலுத்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ் மொழியின் பெருமையை வளர்ப்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாக உள்ளது என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய சட்டப்பேரவை உரையில் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசும் காவல்துறையும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். How the vaccine has been smoothly rolled out across the state in the first instance to healthcare workers who are in the front line of the battle against COVID-19. In the next stage, other frontline workers and the most vulnerable would be provided with the vaccine. Government will cover the entire population in due course so that normal social and economic activity can be fully resumed. The government has come out with two path-breaking initiatives, a special legislation reserving 7.5% of government seats in MBBS, BDS, Indian medicine and homeopathy courses for students who have studied from 6th to 12th standard in state government schools and qualified in the NEET examination is a significant advancement of social justice and equity. It is heartening to note that 435 students have benefited this year. மேலும் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு அளித்தது சமூக நீதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலம் முதல் ஓமலூர் மேட்டூர் வரையிலான இருவழி ரயில்வே பாதை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மாத இறுதிக்குள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு துறை, பொதுத்துறை, தனியார் என பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த தொழிற்சாலைகளுக்கு நிலக்கரி கொண்டு செல்லும் ரயில்கள் தினமும் வந்து செல்கின்றன. இந்நிலையில் கூடுதல் ரயில்களை இயக்க இருவழி மின்பாதையாக மாற்றும் பணி 232 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டது. சேலம் ஓமலூர், ஓமலூர் மேட்டூர் என இரு பிரிவாக பணிகள் நடைபெற்றன. ஆனால் சேலத்திலிருந்து ஓமலூர் மேச்சேரி வழியாக மேட்டூர் வரையில் இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணி, விவசாயிகளுக்கு நில இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் போன்ற காரணங்களால் தாமதமாகி வந்தது. இந்நிலையில் மேச்சேரி மேட்டூர் இடையேயான ரயில்வே தண்டவாள பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டது. ஓமலூர் மேச்சேரி வரையிலான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் அனைத்தும் இந்த மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் சோதனை ஓட்டம் செய்து பார்த்து ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதுகுளத்தூர் அருகே 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் தொடர் மழையினால் சேதமடைந்ததால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குமாரக்குறிச்சி, காக்கூர், ராமலிங்கபுரம், கருமல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மானாவரி பயிராக 1000 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிர்களை பயிரிட்டு சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர்.
இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையின் காரணமாக மிளகாய் செடிகள் காயும் பூவுமாக இருந்த நிலையில் மழையின் காரணமாக வேர்கள் பட்டு போய் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழை வந்து எல்லாம் அடைஞ்சு போச்சு. ராமலிங்கபுரம் பெரிய மரத்துக்கு சுத்தோட்ட ஊரில் எப்படி ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இருக்கும் எல்லாம் அடைஞ்சு போச்சு. காயிலிருந்து எல்லாம் அடகு போட்டு செலவழிச்சேன் ஐயா. ஒன்றும் மிச்சம் இல்லையே. உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. மேலும் 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்து மிளகாய் பழங்களை பறிக்கும் சமயத்தில் கருகி போய் விட்டதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதற்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே மயானத்துக்கு செல்ல பாதை இல்லாததால் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவலம் தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அம்பேத்கர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ளவர்கள் உயிரிழந்தால் அருகே உள்ள மயானத்துக்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகள் செய்வது வழக்கம். ஆனால் கடந்த 20 ஆண்டு காலமாக மயானத்துக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் உயிரிழந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை உள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை புகார் அளித்தும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த காத்தையா என்ற முதியவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை அப்பகுதியினர் மிகுந்த சிரமத்துக்கு இடையே வயல்வெளிகளை கடந்து மயானத்துக்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகளை செய்தனர். இனியாவது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மயானத்துக்கு செல்ல பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அரசின் விலையில்லா மிதிவண்டிகளில் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளில் ஜாதியை குறிப்பிட்டு டோக்கன் வைக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செம்பனார் கோவில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் 185 பேருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து மிதிவண்டிகளிலும் மாணவியின் பெயர் மற்றும் எஸ்சி பிசி எம்பிசி என மாணவியின் ஜாதியின் பிரிவுகளை குறிப்பிட்டு டோக்கன் வைக்கப்பட்டிருந்தது மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சைக்கிள்களில் டோக்கன் வைக்கப்பட்டிருந்தது தெரியாமலேயே பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்களில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதி ரீதியாக மாணவிகளிடையே பாகுபாட்டை உருவாக்கும் வகையில் உள்ளதாகவும் உடனடியாக பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் நிர்வாகத்தின் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரி புகழேந்தியிடம் கேட்டதற்கு மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டிகளில் ஜாதியை குறிப்பிட்டு டோக்கன் வைத்துள்ளது குறித்து உரிய விசாரணை செய்து பள்ளி தலைமையாசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சீனி. கோவில் நகரமான திருநின்றவூர் பேரூராட்சியில் காணுமிடமெல்லாம் குப்பை குவியலாக காட்சியளிப்பது பொதுமக்களிடையே முகசொலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீர்நிலைகள் அருகே கொட்டப்பட்டுள்ள குப்பைகளில் பெருமளவு மருத்துவ கழிவுகள் காணப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பேரூராட்சி 18 வார்டுகளை கொண்டது. இங்கு 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான பக்தவத்சலம் பெருமாள் கோவில், இருதயாளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கே திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முழுவதுமாக கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மக்கும் குப்பை மக்கா குப்பை சேகரிப்பதில் பேரூராட்சி நிர்வாகம் தொய்வு காட்டுவதால்
குவியல் குவியலாக குப்பைகளை சேகரித்து நீர்நிலை ஓரங்களில் கொட்டி அதனை கொளுத்தி வருகின்றனர். அதேபோல் முறையாக பேரூராட்சி பகுதிகளில் குப்பைகள் சேகரிக்கப்படாததால் காணும் இடமெல்லாம் குப்பைகளாக காட்சியளிப்பது அப்பகுதி மக்களிடையே முகம் சுளிக்க செய்துள்ளது. இங்கு கொட்டப்படும் குப்பை குவியல்கள் மற்றும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அதேபோல் கால்நடைகளும் இந்த குப்பைகளை உண்பதால் அவ்வப்போது உயிரிழப்பதாகவும் கால்நடை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கையாளுவதில் கவனம் செலுத்த வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க கோரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 56 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி உள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கட்டணத்தையே ராஜா முத்தையா கல்லூரியில் வசூலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 42 நாட்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டும் அரசு கண்டுகொள்ளாததால் கடந்த 20 தேதி முதல் தொடர் போராட்டத்தை அறிவித்து நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை முடக்க கடந்த 21 தேதி முதல் கல்லூரிக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையிலும் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. மாணவர்களின் இந்த போராட்டம் இன்று 56 நாளாக நீடிக்கிறது. இதையொட்டி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நேற்று ஒற்றை காலில் நின்று நூதன போராட்டம் நடத்தினர். கடந்த 28 தேதி அரசு உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கிய இக்கல்லூரியை சுகாதாரத்துறையின் கீழ் மாற்றி உத்தரவிட்டதை வரவேற்றுள்ள மாணவர்கள் அரசு கட்டணம் வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் பொறியாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கீழ் அனல் மின் நிலையம் சுரங்கங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு காலியாக இருக்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், மைனிங், பினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளிட்ட 10 பிரிவு துறைகளில் உள்ள 259 பொறியாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டது. இதற்கு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதினர். தற்போது தகுதி உள்ளதாக நேர்முக தேர்வுக்கு 1552 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் வெறும் 8 பேர் மட்டுமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சமீப காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்களில் மற்றும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியில் சேர்த்துக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் அதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த நேர்முக தேர்வு அழைப்பு உள்ளது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தேர்வு முறையாக நடந்ததா என கேள்வியும் எழுந்துள்ளது. அஞ்சலகம், ரயில்வே உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் வட இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் தற்போது என்எல்சி நிறுவனத்தின் நேர்முக தேர்வு பட்டியலில் தமிழர்கள் 1% கூட இல்லாதது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமி விளையைச் சேர்ந்தவர் புஷ்பராணி. இவர் அழகிய மண்டபத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக களியக்காவிலை செல்லும் அரசு பஸ்ஸில் பயணம் செய்துள்ளார். அப்போது பஸ்ஸில் ஒரு தங்க கொலுசு கிடந்ததை பார்த்த அவர் அதனை களியக்காவிலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அதன்படி தகவல் அறிந்த நெய்யீர் ஊற்றுக்குழியைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற பெண் காவல் நிலையம் சென்று அக்கொலுசு தன்னுடையது என கூறவே காவலர்கள் அடையாளமாக மற்றொரு கொலுசையும் கேட்டுள்ளனர். உடனே கஸ்தூரி மற்றொரு கொலுசையும் காட்டிய நிலையில் 2 கொலுசும் ஒத்துப்போகவே காவலர்கள் புஷ்பராணி முன்னிலையில் நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கொலுசை உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு உதவிய பெண்ணை போலீசார் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். சொல்றாங்க அதனால நீங்க காசு கொடுத்து ரொம்ப தப்பு, வாங்குறது ரொம்ப தப்பு. யாரும் காசு கொடுத்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கிறாங்கன்னா காட்டுங்க எங்களுக்கு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து நம்ம தான் புரிய வைக்கணும், இதெல்லாம் வாங்கினா வருங்காலத்தில் நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் புரிய வைக்கணும். காசு வாங்கிட்ட ஓட்டு போடுறது வந்து 10-15% தான், அது வந்து அவ்வளோதான். மற்றபடி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னா இல்லைண்ணா, கொடுக்குறதே தப்பு.
அதை நம்ம ஓட்டை விற்கிற மாதிரி வாங்குறது கூட தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் மனசாட்சி விட்டுப்பட்டு யார் தேர்ந்தெடுக்கணுமோ அதுதான் செய்யணும். நம்மளோட உரிமை இது, நம்மளோட உரிமை வந்து நம்ம தான் பண்ணோம். அதை காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு தான். அவங்களோட சொந்த காசு கொடுக்குறது இல்லைல்ல, அதனால் யூஸ் பண்ணலாம். தப்பு ஓட்டுக்கு காசு வாங்க வேணாம், ஓட்டு போடாமல் கூட இருந்துக்க, ஆனால் காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போடாதீங்க. மாற்றம் வேணும்னா இதாச்சும் பண்ணி தான் ஆகணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வில் அகில இந்திய அளவில் சேலம் மாணவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாநகரம் கண்ணங்குறிச்சி அருகே உள்ள சின்ன முனியப்பன் கோவில் பகுதியில் வசிப்பவர் ஆறுமுகம். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மகன் இசைக்கிராஜ் சேலத்தில் உள்ள சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன்ஸ்டிடியூட்டில் படித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி ஆண்டு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வை எழுதினார். இதில் 800 மதிப்பெண்ணுக்கு 553 மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு அவருடைய பெற்றோர் இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஏற்கனவே சேலத்தைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீராம் என்பவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணைக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கிய கேரள முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தமிழக முதலமைச்சர் பழனிசாமி ட்வீட் செய்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணைக்கு வழங்கப்பட்ட மின் கம்பியில் சிக்கி யானை உயிரிழந்ததால் கேரள மின்வாரியம் சார்பில் வழங்கப்பட்ட மின்சாரம் கடந்த 1999 துண்டிக்கப்பட்டது. தற்போது 21 ஆண்டுகளுக்கு பின் அணைக்கு புதைக்குழி கம்பி இணைப்பு மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முல்லை பெரியாறு அணைக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்கிய கேரள முதல்வருக்கும் கேரள மின்வாரிய அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் செய்துள்ளார். சாலை, குடிநீர், தெருவிளக்கு வசதி இல்லாமல் காரை இருளர் கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கின்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்த காரை ஏரிக்கரையை ஒட்டியுள்ள இருளர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். பாலாஜாபாத் ஒன்றியம் காரை ஊராட்சிக்குட்பட்ட இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அடிபம்பு குழாய்களில் குறைந்த அளவே தண்ணீர் வருவதால் குடிதண்ணீர் தேடி அலைய வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். தண்ணீருக்காக இவர்கள் ஊருக்குள் அல்லது வயல்வெளி பகுதிக்கு சென்றால் ஊர் மக்கள் விரட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஊர் உள்ள போனாலும் தண்ணி விட மாட்டேன்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய்ப்பட்ட ஜாதி வச்சு நாங்கள் தண்ணி விட மாட்டோம், ரெண்டு கூட அப்படி விடுறாங்க தண்ணி. அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் என்னங்க பண்ணுறது, குழந்தை குட்டி வச்சுன்னு சாப்பாடு செய்ய முடியுமா, தண்ணி குடிக்க முடியுமா, அதில் என்ன பண்ணுறது? நாங்கள் குளத்தில் தண்ணி எடுத்தாலும் ஜுரம் வருது, அந்த தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஏதாவது ஒரு உத்தேசி பண்ணி கொஞ்சம் ஜாம் கொய போட்டு விடுங்கோ, இல்லாது ஒரு மினி டேங்க் கட்டி விடுங்க எங்களுக்கு. இருளர் கிராமத்திற்கு செல்லும் சாலையும் மேடு வெள்ளமாக காணப்படுகிறது. தெரு விளக்குகளும் சரிவர எரிவதில்லை என குற்றம் சாட்டும் இருளர் மக்கள் இதனால் இரவு நேரங்களில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மழை காலத்தில் தங்கள் பகுதியில் மழை நீர் சூழ்ந்து சேரும் சகதியும் காணப்படுவதாகவும் இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல் உருவாகிறது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பக்கத்தில் பம்பு செட்லாம் இருந்தோம், பம்பு செட்டில் எங்கே வந்து பிடிக்காத, இங்கேயாம் பிடிக்கிற அங்கேயாம் பிடிக்கிறேன்னு ஒரு அடிப்படி ஒரு இது வருது. ஆனால் நாங்கள் தலைமுறையாக இருக்கிறோம், தலைமுறையாக இருந்தோம், எங்களுக்கும் எதுவும் வசதியும் வரல. அது என்ன எதுன்னு எங்களுக்கும் அதிகாரிகளும் வராங்க போகிறாங்க, வந்து பார்த்துன்னு கொண்டு போகிறாங்க, பண்ணித்தரம் பண்ணித்தரம் தான் எல்லா வசதியும் செய்கிறாங்க, செஞ்சும் எங்களுக்கு எதுவும் பலனும் இல்லையே. அதனால் எந்த வசதியும் இல்லாதக்கிறோம். நாங்கள் ஜாம் இது குளத்துலேருந்து எடுத்தாலும் குரத்துலேருந்து எடுத்தும் நாங்கள் குழந்தை குட்டிங்களுக்கு எடுத்து தர முடியல, எடுத்தாலும் காய்ச்சல் வருது, ஜுரம் வருது. ஊர் மக்கள் தங்களுக்கு குடிதண்ணீர் கூட தர மறுத்து வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக இருளர் மக்கள் தெரிவிக்கின்றனர். வயல்லையும் அவங்களுக்கு வந்து தண்ணி பிடிக்கிறது விட மாட்டேங்கிறாங்க. ஊர் உள்ள போனாலும் எங்களுக்கு ஒரு குடம் தான் விடுறாங்க, அதுக்கு மேலே விடுங்க மாட்டேங்கிறாங்க. அதனால குளத்தில் தான் தண்ணி எடுக்கிறோம் எங்களுக்கு. எங்களுக்கு எதனா சொன்னால் கூட எங்களுக்கு எந்த வசதியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சா ரொம்ப சின்ன ஆயிடுது, ரோடும் அவ்வளோ இதுவும் இல்லை, ரொம்ப செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. குழந்தைங்க வந்து ஒரு 5 பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு போகிறத வரது கூட வயது சரி கிடையாது. தண்ணி போகுது, மழை பெஞ்சதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, தண்ணி கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகாரிகளிடம் தங்கள் நிலை குறித்து பல முறை மனு அளித்தோம்,
இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பாலாஜாபாத் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜியை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவில் உண்டியலை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. ஏகாம்பரநாதர் கோவில் உண்டியல் 3 மாதத்திற்கு ஒருமுறை எண்ணப்பட்டு வந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 1 வருடமாக எண்ணப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கோவிலில் உள்ள 9 உண்டியர்கள் எண்ணும் பணி இன்று காலை தொடங்கியது. சென்னையைச் சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் 23,42,000 ரூபாய், 50 கிராம் தங்கம் மற்றும் 500 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சீனிப்பழனி கடந்த 1 மாத காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் உயிரிழந்தார். தன்னுடைய மறைவுக்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தன்னுடைய உடலை தானம் செய்யுமாறு 30 வருடங்களுக்கு முன்பே அவர் டைரியில் எழுதி வைத்திருந்ததன்படி அவரது உடல் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவருடைய இறுதிச் சடங்கில் சமூக ஆர்வலர்கள், கவிஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட வரலாறாய் மாறியிருக்கிறார். அவரே ஒரு பாடமாக மாறியிருக்கிறார். குறிப்பாக அண்மை காலங்களிலே உடல் கொடை என்பதும் கண் தானம் என்பதும் கண் கொடை கொடுப்பது என்பதும் தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் பரவலாக முற்போக்கு சக்திகளால் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட தோழர் அவர்கள் தன்னுடைய உடலை 30 ஆண்டுகளுக்கு முன்பே கொடையாக சிஎம்சி மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி வைத்திருப்பது என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனால் அண்மை காலமாகத்தான் அந்த சிந்தனை மரபு எல்லோரிடமும் பற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சீனிப்பழனி அப்படி சிந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு முற்போக்காக சிந்தித்திருப்பார் என்பதற்கு அதுவே ஒரு அடையாளம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொரோனா பரவல் இல்லை என்றாலும் தொடர்ந்து பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இவர்கள் வர்லியார் சோதனை சாவடி, கல்லட்டி மற்றும் குஞ்சப்பனை சோதனை சாவடியில் கண்காணிக்கப்பட்டு பிறகு உதகைக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளி போன்ற கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை கடைபிடித்து சுற்றுலா பயணிகள் நடக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பணங்களில் வந்து சரியாக அவங்க வந்து எஸ்ஓபி ஃபாலோ பண்ணலையோ அதுக்கெல்லாம் வந்து ஃபைன்ஸ், நம்ம ஃபைன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, 5,000 வரைக்கும் ஃபைன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடுமையாக நம்ம நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, இப்போதைக்கு நம்மளுக்கு அப்படி ஒன்றும் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் வரலை. பட் அந்த மாதிரி எந்த இண்டிகேஷனும் இல்லை. இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுனால இங்கே பரவுதுன்ற இண்டிகேஷனும் இல்லை. பட் தொடர்ந்து கண்காணிச்சுருவோம். மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட மயிலாடுதுறை, பூம்புகார் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த 136 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், செயற்கை கால், காது கேட்கும் கருவி, தையல் இயந்திரம் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இந்த உபகரணங்களை வழங்கினார். வால்பாறை அருகே காட்டு யானை தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பை உடைத்து சேதப்படுத்தியது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. காட்டு யானைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அங்கு உள்ள வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வருகின்றனர். நேற்று இரவு வால்பாறை அருகே சின்கோனா எஸ்டேட் பகுதியில் காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது. அங்கிருந்த ஒரு வீட்டில் இருந்து உணவுப் பொருட்களை எடுப்பதற்காக அந்த வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. காட்டு யானை தாக்கிய நேரம் வீட்டில் இருந்த சேகர் என்பவரும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் வீட்டின் மேற்கூரையில் ஏறி உயிர் தப்பினர். தகவலறிந்து வனத்துறையினர் வருவதற்கு முன்பே யானை வனப்பகுதிக்குள் சென்றது. யானைகளை விரட்ட வனத்துறையினர் விரைவாக வரவில்லை என்றும் பாதுகாப்பு வசதி செய்து தரவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் காட்டு யானைகள் குடியிருப்புகளில் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஒட்டன்சத்திரம் அருகே விவசாய நிலங்களில் அனுமதியின்றி உயர்மின் கோபுரம் அமைக்கும் தமிழக அரசை கண்டித்து விவசாய சங்கத்தின் சார்பில் கண்களில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கள்ளிமந்தயம் அருகே உள்ள தும்பிச்சி பாளையத்தில் விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். எந்த ஒரு அறிவிப்புமின்றி அத்துமீறி உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணி நடைபெறுவதால் இதனை ஏற்க முடியாது என்றும் இதனால் விவசாய நிலங்கள் பாழாகும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். வேதாரண்யம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் நேற்று திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரையில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் செலவில் கடற்கரை பகுதியில் பொழுதுபோக்கு சிறுவர்கள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் திறந்து வைத்து பேசினார். அப்போது சசிகலா குறித்து செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரடியாக பதில் கூற மறுத்துவிட்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 4000 மூட்டை பருத்தி 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும் வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்படும் பருத்தி மஞ்சள் மற்றும் கொப்பரை தேங்காய்களை எடுத்து வந்து விற்பனை செய்துவிட்டு அதற்கான பணத்தை பெற்றுச் செல்கின்றனர். இதில் அரூர் கடத்தூர் பொம்மிடி கம்பைநல்லூர் கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த 649 விவசாயிகள் ஏலத்தில் கலந்து கொண்டனர். இதில் விவசாயிகள் எடுத்து வந்த 4000 பருத்தி மூட்டைகள் 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. பருத்தி விற்பனை முடிந்தவுடன் அனைத்து விவசாயிகளுக்கும் பணம் வழங்கப்பட்டது. அடுத்த வாரம் பருத்தி வரத்து மேலும் அதிகரிக்கும் என அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். ஓசூரில் மாவட்ட அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 300 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்கள் தவிர 21 மற்றும் 40 வயதினோருக்கான போட்டிகளும் நடைபெற்றன. French and English. I didn't know. Hindi. எல்லா மொழியும் தானே பேசுவாங்க. Hindi. Hindi. Telugu. Spanish. Telugu. மலையாளம். Japanese. Chinese. Chinese அப்புறம் இன்னும் ஒரு மொழி. உலகத்தில் அதிகமாக பேசப்படுற மொழி தாய்மொழி. இங்கிலீஷ் தான் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தான். தமிழ் இருக்கும் பட் இங்கிலீஷ் தான் மோஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே கலந்து பேசுவாங்க. ஆமாம். சத்தியமா தெரியாது. திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளைக்கு தாராபுரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்கத்தின் சார்பில் 4வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது.
போட்டியில் முதலாவதாக களமிறங்கிய தாராபுரத்தைச் சேர்ந்த அன்சர் என்பவரின் காளை மாடுபிடி வீரர்கள் யாரிடமும் பிடிபடாமல் வெற்றி காளையாக மைதானத்தில் வலம் வந்து உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தது. அத்துடன் முதல் பரிசாக 130,000 மதிப்பிலான இருசக்கர வாகனத்தையும் உரிமையாளருக்கு பெற்றுத்தந்தது. தங்கள் ஊருக்கு பெயரும் புகழும் பெற்றுத்தந்த காளைக்கும் அதன் உரிமையாளருக்கும் தாராபுரம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேவந்தர் தெருவிலிருந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்திட்டு இருக்குங்க. நேற்று நடந்த அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் நம்ம காளை வந்து 1000 காலில் மொதல் காளையாக பிரைஸ் வாங்கியிருக்குது. பைக் வாங்கியிருக்கு நம்ம காளை. தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வந்து மொதல் டைம் இறக்கி மொதல் பிரைஸ் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு எங்கள் நம்ம காளைவீரர் குரூப் காளைவீரர் குரூப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து நாங்கள் அரசுக்கும் அழகுமலை ஜல்லிக்கட்டு பேரவைக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழாவில் தியாகராஜரின் சமாதி முன் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா நேற்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தியாகராஜரின் கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தக்கூடிய பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் மகதி சுதா ரகுநாதன், ஓ எஸ் அருண், ரமணி உள்ளிட்ட ஏராளமான இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் சமாதி முன் காவிரி ஆற்றுக்கரையில் அமர்ந்து அவரது கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். வழக்கமாக இவ்விழா திருவையாற்றில் 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு 2 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. முன்னதாக தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து அவரது சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அவரது சமாதியில் பால், சந்தனம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை நடத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் மணவாடியைச் சேர்ந்தவர் கணபதி. இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சி நோக்கி வந்த டேங்கர் லாரி அவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கணபதி, அவரின் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவரது மகளுக்கு எந்தவித காயமும் இல்லை. அனைவரும் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கணபதி மற்றும் அவரது மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து குளித்தலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் சட்டவிரோத சூதாட்டத்தில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இங்குள்ள சிவசங்கரன் தெருவில் சட்டவிரோத சூதாட்டம் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பல்லாவரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக சூதாட்டம் நடந்து கொண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. சூதாட்டத்தில் ஈடுபட்ட இர்சாத், சாமிதுரை, அரசன், ஷெரீப், வசந்தகுமார், ராஜா, முருகன், கைலாசநாதர், தனசேகரன், ரவிக்குமார், செந்தில்குமார் ஆகிய 11 பேரை போலீசார் கைது செய்தனர். சூதாட்ட கிளப்பை நடத்தி வந்த மாரி என்பவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை பல்லாவரம் போலீசார் தேடி வருகின்றனர். இத்தகைய சூதாட்டங்கள் காவல்துறையினருக்கு தெரிந்தே நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இஸ்லாமிய மதத்தினருக்கு எதிராக பேசி வரும் பாரதிய ஜனதா பிரமுகர் கல்யாணராமனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சியில் அம்பேத்கர் சிலை முன்பாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலான நடவடிக்கைகள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். குமரி மாவட்டம் களியக்காவிளை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பல ஆண்டுகளாகியும் அப்புறப்படுத்தாமல் குப்பை மலைபோல் குவிந்துள்ளது. இவ்வாறு குவிந்துள்ள குப்பை மற்றும் கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். களியக்காவிளை பேரூராட்சியின் குப்பை கிடங்கு மற்றும் வளம் மீட்பு பூங்கா மீனச்சல் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. வளம் மீட்பு பூங்காவில் மக்கும் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலட்சியம் காரணமாக மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகள் பிரிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பிரிக்கப்படாத குப்பை மலை போல குவிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.
தற்போது குப்பை கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டும் பொதுமக்கள் உடனடியாக கழிவுகளை அப்புறப்படுத்தி இடிந்த சுற்றுச்சுவரை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பேரூராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட கபடி போட்டி சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்றது. பட்டாபிராம் சுரேஷ் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. நாக் அவுட் முறையில் 3 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. 3 சுற்று முடிவில் வெற்றி பெற்ற பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மெமோரியல் அணியும் வடபழனியைச் சேர்ந்த திராவிடன் அணியும் இறுதி சுற்றில் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பட்டாபிராம் சுரேஷ் மெமோரியல் அணி 28-8 என்ற புள்ளி கணக்கில் முதல் பரிசுக்கான கோப்பையை தட்டிச் சென்றது. இறுதிப் போட்டியில் பங்கேற்ற வடபழனியைச் சேர்ந்த திராவிடன் அணி சிறந்த அணிக்கான சிறப்பு பரிசை பெற்றது. மதுரை கட்டட விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கட்டட உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மேல வடம்போக்கி தெருவில் வாசுதேவன் என்பவருக்கு சொந்தமான 80 பழமையான அடுக்குமாடி கட்டடத்தை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது கட்டடம் இடிந்து விழுந்ததில் கட்டட தொழிலாளர்கள் சந்திரன், ராமர், ஜெயராமன் ஆகிய 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். அழகர், வாசகன், முனியசாமி ஆகிய 3 பேர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள திடீர் நகர் காவல்துறையினர் கட்டட உரிமையாளர் வாசுதேவன், கட்டட பொறியாளர்கள் கருப்பையா, ஐயனார் ஆகிய 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மற்றும் தனியார் பேருந்தில் முகக்கவசம் இல்லாமல் அதிக எண்ணிக்கையில் பேருந்தில் பயணிகள் பயணிப்பதால் மீண்டும் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து திருச்சி செல்லும் அரசு பேருந்தில் 100க்கும் மேற்பட்டோர் இருக்கையில் அமர்ந்தும் நின்றபடியும் படியில் தொங்கியபடியும் பயணிக்கின்றனர். கொரோனா அச்சம் முழுமையாக விலகாத நிலையில் இம்மாத 28ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் முகக்கவசம் இல்லாமலும் சமூக இடைவெளி இல்லாமலும் பேருந்து நடத்துனர் உட்பட பயணிகள் பயணிப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிக எண்ணிக்கையுடன் பேருந்துகளை இயக்குவோர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை தொற்றிலிருந்து பாதுகாத்திட தமிழக போக்குவரத்து நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் தோகைமலை பகுதிகளில் 20 ஊராட்சிகளில் உள்ள ஏரி, குளம் மற்றும் காலி இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு நிலங்களை பசுமையாக்கி வரும் சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தோகைமலையை மாதிரி ஊராட்சி ஒன்றியமாக உருவாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்ச்சங்க நிறுவனர் காந்திராஜன். கடந்த 3 மாதங்களாக வாரந்தோறும் 2 ஊராட்சிகள் வீதம் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 2500 மரக்கன்றுகளும் 10,000 பனை விதைகளும் வழங்கி நிறைவாக வடசேரி ஊராட்சி பகுதியான காவல்காரன்பட்டி பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். கடந்த 3 மாதங்களில் 20 ஊராட்சிகளில் 50,000 மரக்கன்றுகளும் 2,00,000 பனை விதைகளும் நடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சியில் தோகைமலை காவல் ஆய்வாளர் காசிநாதன், தோகைமலை தமிழ்ச்சங்க இயக்குநர் சந்தீப்குமார், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் லதா, மாவட்ட கவுன்சிலர் வசந்தா பழனிசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் முன்னாள் கவுன்சிலர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள ஊத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் கோபு. முன்னாள் கவுன்சிலரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி என்பவருடன் மதுரையிலிருந்து நாகமலை புதுக்கோட்டை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். காமராஜர் பல்கலைக்கழகம் அருகில் தனியார் பேருந்து ஒன்று இவர்கள் பயணம் செய்த வாகனத்தின் மீது மோதியது. பேருந்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் சற்று தூரம் வரை சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டது. இதனால் வாகனம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர்.
விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தை சுமார் 20 கிலோமீட்டர் விரட்டிச் சென்ற போலீசார் அதன் ஓட்டுநரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள குண்டுக்கல் ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இவ்விழாவில் கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சத்துணவு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோடல் வாபி அணையில் இருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் பழைய குளம், ஐயர்குளம், கோணான்குளம், மந்தை குளம், புதுக்குளம், பொதியப்பன் குளம் ஆகிய 6 குளங்களை நம்பி தாங்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் அவற்றில் தற்போது நீரின் அளவு குறைந்து காணப்படுவதால் அணையில் இருந்து நீர் திறக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகனூரிலிருந்து லால்குடி செல்லும் சாலையில் உள்ள தங்கக்குறிச்சி வனப்பகுதியில் சாலையை கடக்க முயன்ற 2 வயது பெண் புலிமான் மீது அவ்வழியே சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் அந்த மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தகவல் அறிந்த தங்கக்குறிச்சி வனத்துறையினர் அங்கு சென்று உயிரிழந்த மானை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குமுளூர் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மானை வனப்பகுதியில் புதைத்தனர். காஞ்சிபுரம் வாலஜாபாத்தில் கட்சி நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரே பட்ஜெட் உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் பட்ஜெட் வெளியிடப்படுகிறது, ஆனால் அந்த பட்ஜெட் மக்களை போய் சேருகிறதா இல்லையா என்பதை யாரும் கவனிப்பதில்லை, அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் பிரேமலதா குறிப்பிட்டார். பட்ஜெட் வந்து நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு பட்ஜெட்டா இருக்கு, சாதகங்களும் பாதகங்களும் இருக்கின்றதா இருக்கு. ஏன்னா விவசாயிகள் வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு வந்து நிரந்தரமாக தீர்வு கண்டு இனி தமிழ் எந்த இடத்துலையுமே விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். பொறுத்திருந்து இது எப்படி அவங்க செயல் திட்டமாக கொண்டு வர்றாங்க, இது எப்படி மக்களுக்கு போய் சேருகிறது, பலன் அளிக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. வருஷந்தோறும் பட்ஜெட் வெளியிடுறது, அந்த பட்ஜெட் வந்து போய் மக்களை சேருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் அரிய வகை நட்சத்திர ஆமை ஒன்று வலம் வந்தது. இதை கண்ட பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் உளுந்தூர்பேட்டை வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த வனத்துறை அலுவலர்களிடம் ஆமையை பிடித்து ஒப்படைத்தனர். ஆமையை பெற்றுக்கொண்ட வன அதிகாரிகள் உளுந்தூர்பேட்டை காப்புக்காட்டில் உள்ள குளத்தில் விட்டனர். அரிய வகை நட்சத்திர ஆமையை பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வியப்புடன் பார்த்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே கோட்டக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த். இவர் கடந்த 2014 இவரது மனைவியை தாக்கி கொலை செய்த வழக்கில் பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் ஆனந்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பாக குற்றவாளி ஆனந்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான ஜெனிஷா. பிஏ பட்டதாரியான இவருக்கும் ரதீஷ்குமார் என்பவருக்கும் கடந்த 2019 திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மன உளைச்சலுக்கு ஆளாகிய ஜெனிஷா தன் தாய் வீட்டிற்கு சென்று பின்னர் அங்கு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த இரணியல் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். முசிறியில் எம்ஜிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் உழவர் சந்தை அருகில் செயற்கை ஆடுகளத்தில் 2ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டிகள் நடைபெற்றன. 2 நாட்களாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் முதல் பரிசை கொங்குநாடு கல்லூரி அணியினர் தட்டிச் சென்றனர். 2ஆம் பரிசை தொட்டியம் தாலுகா அரங்கு ஊரில் உள்ள அணியினர் வென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மாரிமுத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த மாரிமுத்து மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விபத்து குறித்தும் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சின்னமனூர், சீளையம்பட்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விளைவிக்கப்படும் பூக்கள் அதிக அளவில் கொண்டுவரப்பட்டு கம்பம் பூ சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடும் குளிர் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு பூக்களின் விலையும் கடுமையாக ஏற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அகிலாண்டேஸ்வரி சமேத சிகாகிரீஸ்வரர் கோவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேரோட்டம் நடைபெற்றது. 7 நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இக்கோவிலில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. தற்போது புதியதாக அம்பாள் கோவில் தேர் சுமார் 45 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திருத்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டது. இந்த திருத்தேர் வெள்ளோட்டத்தை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் குடுமியான்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வேதாரண்யம் வேதாமிர்த ஏரியை சுற்றிலும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுவதை ஒட்டி இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள வேதாமிர்த ஏரியை தூர்வாரி மேம்படுத்தும் பணிகள் 6,50,00,000 ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. தடுப்பு சுவர், நடைபாதை, மின்விளக்கு வசதி, சிறுவர் பூங்கா ஆகியவை அமைக்கப்படவுள்ளன. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்துவதற்கு இடையூறாக உள்ள கட்டிடங்கள் JCB இயந்திர உதவியுடன் அகற்றப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் ராஜாராமன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பாரதி கலந்து கொண்டு 17 பள்ளிகளைச் சேர்ந்த 1975 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பெரம்பலூர் அருகே உள்ள அரசலூர் ஏரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய நீர் அனைத்தும் அண்மையில் உடைப்பு ஏற்பட்டதால் வெளியேறி பயிர்கள் நாசமாக்கின. இதனால் ஆத்திரமடைந்த அரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு காரணமாகவே ஏரி உடைந்ததாக குற்றம் சாட்டி ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி இன்று மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தனர். கரூர் நகரில் உள்ள முக்கியமான வீதியான காமராஜர் வீதியில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் சிலர் சாலையோரம் நின்றிருந்த 3 ஆட்டோக்கள், 4 கார்களை உருட்டு கட்டையால் அடித்து சேதப்படுத்தினர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து 40-க்கும் மேற்பட்டோர் 1-2 கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.